ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பழாப்பழத்தை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு பணியாரம் தான் பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம பணியாரம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அரிசி ஊற வைக்கணும் அதை ஆட்டணும் அதுக்கெலாம் டைம் எடுக்கும் பட் இது ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஃபைவ் மினிட்ஸ்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி எதையும் ஊற வைக்கணும்லாம் தேவையே கிடையாது ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ ஜாக் ஃப்ரூட் எடுத்துக்கோங்க அதில் இருக்க சீட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க நல்ல இனிப்பான பழம்தான் இன்னைக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் ஸோ அதில் இருக்க சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை ஒரு ஜார் எடுத்துட்டு அந்த ஜாரை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இதில் சேர்க்க போகிறது ரவை இருக்கு அது ஒன் கப் ரவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் நெக்ஸ்ட் நம்ம இதில் வெள்ளம் ஆட் பண்ணிக்க போகிறோம் ரவை எந்த கப்பில் எடுத்திங்கனோ அதில் வந்து முக்கால் கப் அளவு வெள்ளம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சுகர் வேணும்னா கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் எடுத்தது இனிப்பான பழந்தான் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே வந்து வெள்ளம் ஆட் பண்ணிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு ஏலக்காவே ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ கிரைண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதை நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும் அப்படின்றதுனால டூ டூ த்ரீ கிட்ட நாங்கள் அதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கிட்டோம் இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பனியார் குழி எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இதில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிருக்கோங்க நெக்ஸ்ட்டு அதிலே வந்து பார்த்திங்கன்னா நெய்யும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுவிட்டேன் அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சால் மிக்ஸை வந்து இந்த பனியார் குழியில் ஊற்றிடலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை நம்ம குக் பண்ணணும் ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து வெல்லம் போட்டாலே இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் சுகர் கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது ஒரு நல்ல டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணியாச்சு ஸோ அளவு நம்ம ஆயில் ஊற்றி தான் இதை நம்ம வந்து வேக வைக்கணும் ஸோ அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக வரும் ஸோ நல்லா அப்புறமா நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான பல பல பணியாரம் கிடைச்சிரும் கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான் பிகாஸ் இந்த சீசனில் ஜாக் ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா கிடைக்குது ஸோ நீங்களே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பா பாய்